தமிழக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவராக முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் அவர் எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் அவர் எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தகவல் அடங்கிய கடிதத்தினை சட்டப்பேரவை செயலாளரிடம் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோர் வழங்கினார்கள் இதனை அஇஅதிமுக தமது அதிகாரபூர்வ டுவிட்டர் பக்கத்தில் அறிவித்துள்ளது அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக அறுபத்தாறு தொகுதிகளில் வெற்றி பெற்றது